யோசிக்க வேண்டிய விடயம் இது உங்களுக்கு பொருந்துமா என்று பாருங்கள், சிந்தியுங்கள். வாழ்க்கையில் உங்கள் சம்பளம் 35,000 ரூபாவாக இருந்தால் 50,000 ரூபா மொபைல் வாங்காதீர்கள். ஏனென்றால் அது உங்கள் வருட சம்பளத்தில் 11% உன்னிடம் இருக்கும் பணத்திற்காக வாழ பழகிக்கொள். மற்றவர்கள் செய்யும் செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எந்த உத்தரவும் இல்லை. ஒரு 5 ஆண்டு திட்டத்தை உருவாக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் அனுபவத்தை உங்கள் முக்கிய செல்வமாக ஆக்குங்கள். தேவையில்லாத பயணங்கள் செய்யாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை நடைமுறையில் ஒரு நாளைக்கு 1440 நிமிடம் இருந்ததா? 960 தான் இருக்கிறது. மீதமுள்ள 480 நிமிடங்களை நீங்கள் தூங்க வேண்டும். உங்கள் கனவு லெம்போர்கினியா இருந்தால் இப்போது நீங்கள் கொண்டிருக்கும் வாகனத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்போதும் உங்கள் கனவுக்காக 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் தியாகம் செய்யுங்கள். உங்கள் குறைபாடுகளை எப்படி நீக்குவது என்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திட்டமிடுங்கள். நீங்கள் கழுகுடன் பறக்க வேண்டுமென்றால் நெல்லிக்கட்டுடன் நடப்பதை நிறுத்துங்கள். நேர்மறை எண்ணங்கள் கொண்ட நபர்களுடன் இணையாதீர்கள். மாதத்திற்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு, அது மட்டுமல்ல 5 வருடத்தில் என் அக்கவுண்டில் எவ்வளவு பணம் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே அதற்கான திட்டங்களை வகுத்து கொள்ளுங்கள். ஒரே இலக்கில் தொங்கவும் என்னால் முடியும் என்று சொல்லும் அதே வழியில் இருங்கள். இந்த விளையாட்டின் கடினமான பகுதி நீங்கள் இங்கே 15 செய்ய இருக்கும் போது வருகிறது. உங்கள் மனதை அங்கே ஒரே இடத்தில் வையுங்கள். நீ என்ன தவறு செய்கிறாய் என்று மற்றவர்கள் சொன்னால் அவர்கள் சொல்வதை கேட்டு விளையாட்டை விட்டு வெளியேறுகிறாயா இல்லையா என்று புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி அவதூறு கூறுபவரை நம்பாதீர்கள். ஏனெனில் அவர்கள் உங்களை பற்றி மற்றவர்களிடம் கூறுவார். இதுதான் வாழ்க்கையின் அனுபவம். உன் எதிரி நீயாக இருக்கிறான் என்று நினைத்து நாளை உன்னை பலசாலியாக்கு. போரில் கடைசியாக ஒருவர் பற்றி உங்களோடு வாதிட்டால் அல்லது எதையாவது பற்றி, சகோதரா நீங்கள் சொல்வது தவறு, நான் அங்கேயே பேசுவதை நிறுத்துங்கள். இவ்வாறு உங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் நீங்கள் பல விடயங்களை திருத்திக் கொண்டு உங்களுடைய பொருளாதார இலக்குகளாக இருக்கலாம், வாழ்க்கையில் பதவி இலக்குகளாக இருக்கலாம், இன்னொரன்ன இலக்குகளை அடைவதற்கு இவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொண்டு நாம் எமது இலக்கிய பயணத்தை நாம் முன்னெடுப்போமாக இருந்தால் நாம் அந்த இலக்கை அடைவதில் எவ்வித தடைகள் வந்தாலும் அதனை நாம் வென்று கொண்டு செல்லுவோம் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது.